வணக்கம். ஜெம் துளிகள். ஒடிஷா ரயில் விபத்து எதிரொலியாக தென்கிழக்கு ரயில்வே பிராந்தியத்தில் பயணிக்கும் 95 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஒடிஷா மாநிலம் பாலசோர் மாவட்டத்தில் பெங்களூரு சென்னை ரயில்கள் உட்பட 3 ரயில்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் சிக்கி இதுவரை 290 பயணிகள் உயிரிழந்துள்ளதாகவும் 1000 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒடிஷா ரயில் விபத்து எதிரொலியாக தென்கிழக்கு ரயில்வே பிராந்தியத்தில் பயணிக்கும் 95 பயணிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஹவுரா புரி எக்ஸ்பிரஸ், பெங்களூரு ஹவுரா எக்ஸ்பிரஸ், சென்னை ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 96 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் 46 ரயில்கள் வேறு பகுதி வழியாக திருப்பி அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தண்டவாளத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ரயில் விபத்தில் காயமடைந்தோர் சென்ற பேருந்து கொல்கத்தா அருகே விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொல்கத்தாவிலிருந்து நேற்று முன்தினம் இரவு சென்னை நோக்கி வந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒடிஷா அருகே தடம் புரண்டு விபத்துக்கு உள்ளானது. இந்த கோர விபத்தில் ஏராளமானோர் உயிரிழப்பதோடு பலரும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து அந்த பகுதியில் விபத்து உருகுலைந்த பெட்டிகள் மற்றும் தண்டவாளங்கள் சீரமைக்கும் பணியில் 1000-க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சீரமைப்பு பணியில் 7 பொக்லைன் இயந்திரங்கள், 140 டன் திறன் கனரக கிரேன் உள்ளிட்ட இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒடிஷா ரயில் விபத்தில் காயமடைந்த பயணிகளை ஏற்றிக்கொண்டு கொல்கத்தா சென்றபோது விபத்துக்குள்ளானது. மேதினிபூருக்கு சென்ற பேருந்து எதிரே வந்த வேன் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் பயணிகள் சிலர் லேசான காயமடைந்தனர். ரயில் விபத்திலிருந்து காயங்களுடன் தப்பியவர்கள் அடுத்து ஒரு விபத்தில் சிக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆவின் பொது மேலாளர்கள் துணை பதிவாளர்களுக்கு தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் 7 முக்கிய உத்தரவுகளை பின்பற்ற அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள உத்தரவில், தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் உள்ள உறுப்பினர்களில் செயல்படாத உறுப்பினர்களை சங்கங்களுக்கு பால் ஊற்றும் உறுப்பினர்களாக மாற்ற வேண்டும் என்றும், கறவை மாடு வாங்க கடன் பெற உதவுதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் செயல்படாமல் உள்ள சங்கங்களுக்கு புத்துயிர் ஊட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், துணை பதிவாளர்கள் புதிய பால் கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கி பால் வளத்தினை அதிகரிப்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் பால் ஊற்றும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் பாலுக்கான தொகையினை தாமதமின்றி வழங்க வேண்டும் என தெரிவித்த அவர், பால் கொள்முதல் செய்ய வாய்ப்புள்ள இடங்களில் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் உத்தரவிட்டுள்ளார். ஒடிஷா ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தி கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர்தூவி அமைச்சர் தாமு அன்பரசன் மரியாதை செலுத்தினார். தமிழக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் 100வது பிறந்தநாள் 100வது விழாவாக திமுக சார்பில் கொண்டாடப்பட இருந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஒடிஷாவில் நடந்த ரயில் விபத்து காரணமாக 100வது விழா நிகழ்ச்சிகளை திமுக தலைமை ரத்து செய்தது. இதனையடுத்து குன்றத்தூரில் நகரமன்ற தலைவர் சத்தியமூர்த்தி தலைமையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அங்கு வைக்கப்பட்டிருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி திமுக கொடியேற்றி வைத்து அங்கிருந்து கிளம்பி சென்றார். விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்திய அமைச்சரின் செயல் காண்போரை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. பிரதமர் நரேந்திர மோடி 9 ஆண்டுகள் ஆட்சி பேச்செலவில் இல்லாமல் சிறந்த திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு 140 கோடி மக்களுக்கும் பேச்செலவில் இல்லாமல் சிறந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என புகழாரம் சூட்டினார். மேலும் தமிழக மக்கள் விருப்பம் போல் மேகதாதுவில் அணை கட்டுவதை பாஜக அரசு தடுத்து நிறுத்தும் என்றும், முத்ரா கடன் திட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தி 5 லட்சம் முதல் 10 லட்சத்திற்கு மேலாக கடன் வழங்கி உள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவில் உள்ள 117 மாவட்டங்களில் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்கள் இடம்பெற்றதாக தெரிவித்த அவர், இந்த மாவட்டங்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது என குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், பாம்பனில் புதிய ரயில் பாலம் கட்டும் பணி விரைவில் முடிவடைய உள்ளது என்றும், இந்த புதிய பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளார் என்றும்,
முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதில் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு, முருகானந்தம், மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்கள் இதில் வந்து பயன்படுறாங்க, ஏறக்குறைய 55 கோடி மக்கள் இதில் வந்து பயன்படுறாங்க. நாட்டுடைய மொத்த ஜனத்தொகையில 55 கோடி மக்கள் இதில் பயன்படக்கூடியது. முத்ரா வங்கி அப்படிங்கக்கூடியது மிக பழமையான, பிரதமர் அவர்கள் கொண்டு வந்து ஆரம்பத்தில் கொண்டு வந்து திட்டங்களில் வந்து முத்ரா வங்கி கொடுத்தார். 3 வகையான லோன் கொடுக்கிறது. 50,000 வந்து சிசு அப்படிங்கிறாங்க, 10 லட்சம் வரைக்கும் போகக்கூடியது வந்து, 5 லட்சம் வரைக்கும் போகக்கூடியது வந்து யுவா அப்படிங்கிறாங்க, 10 லட்சம் அதுக்கு மேலே உள்ளது வந்து தரும் இளைஞர். சென்னை சாலைகளில் லேண்ட் ஒழுங்குமுறைகளை அமல்படுத்த கோரி மனுவுக்கு பதில் அளிக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சாலைகளில் கனரக வாகனங்கள், இலகு ரக வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் செல்வதற்காக தனித்தனி லேண்ட்கள் எனப்படும் வழிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த லேண்ட் ஒழுங்குமுறைகளை பின்பற்றாததால் விபத்துக்கள் அதிகரித்துள்ளதாக சென்னையைச் சேர்ந்த குமாரதாஸ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொது நல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் சென்னை மாநகரம் உலகளவில் அதிக எண்ணிக்கையில் இருசக்கர வாகனம் இயக்கப்படும் நகரமாக உள்ளது என்றும், சென்னை சாலைகளில் லேண்ட் ஒழுங்குமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை என்றும் கூறியிருந்தார். மேலும் இது தொடர்பாக அதிகாரிகளும் நடவடிக்கை எடுப்பதில்லை என குறிப்பிட்டுள்ள அவர், சென்னை சாலைகளில் லேண்ட் ஒழுங்குமுறை அமல்படுத்துமாறு அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த மனு தலைமை நீதிபதி எஸ் வி கங்காபூர்வாலா மற்றும் நீதிபதி பி டி ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு பதில் தருமாறு உத்தரவிட்டு விசாரணையை June 22 தள்ளி வைத்தனர். நீதிமன்றத்தில் பட்டா கத்தியால் வெட்டி படுகொலை செய்ய முயன்ற கொக்கி குமார் என்பவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் பகுதியைச் சேர்ந்த கொக்கி குமார் என்பவர் மீது கொலை, கஞ்சா கடத்தல் உள்ளிட்ட சுமார் 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. கடந்த மாதம் இவரின் உறவினர் சந்துரு என்பவரை சிவஞானபுரம் பகுதியைச் சேர்ந்த அசோக் குமார் என்பவர் அரிவாளால் வெட்டி படுகாயம் ஏற்படுத்தியுள்ளார். இதை அறிந்த கொக்கி குமார் தன்னுடைய உறவினரை அருபாலால் வெட்டிய அசோக்குமாரை பழிவாங்குவதற்காக பல்வேறு இடங்களில் தேடி வந்துள்ளார். இந்நிலையில் சந்துரு வழக்கு தொடர்பாக ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த அசோக்குமாரை கொக்கி குமார் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளார். இதனால் நீதிமன்றம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த அசோக்குமாரை மீட்டு ராமநாதபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டு கொக்கி குமாரை போலீசார் தேடி வந்த நிலையில் கேணிக்கரை காவல்துறை ஆய்வாளர் ஆடிவேல் தலைமையிலான போலீசார் சுற்றி வளைத்து கொக்கி குமாரின் வலது காலில் சுட்டு பிடித்தனர். நீதிமன்றத்திற்குள் ஒருவரை படுகொலை செய்ய முயன்ற சம்பவத்தில் போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தது பொதுமக்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் 379வது நாளாக பெட்ரோல், டீசல் விலையில் மாற்றம் இல்லாமல் அதே விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை மற்றும் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் தொடர்ந்து 379வது நாளாக இன்றும் பெட்ரோல், டீசல் விலையில் மாற்றம் இல்லை. அந்த வகையில் 1 லிட்டர் பெட்ரோல் 102.63 ரூபாய்க்கும் டீசல் 94.24 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. போடியிலிருந்து சென்னை மதுரைக்கு June 15 முதல் அகல ரயில் பாதையில் ரயில் சேவை தொடங்க உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை போடி இடையே மீட்டர் கேட்ச் ரயில் பாதையை அகல ரயில் பாதையாக மாற்றும் பணி சமீபத்தில் முடிவடைந்தது. இதையடுத்து போடி மதுரை சென்னை இடையே June 15 முதல் ரயில் சேவை தொடங்க உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போடியிலிருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு ஞாயிறு, செவ்வாய், வியாழக்கிழமைகளில் ரயில் இயக்கப்பட உள்ளது என்றும், இந்த ரயில் சேவையினை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தொடங்கி வைக்க உள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போடியிலிருந்து 8:30 மணிக்கு புறப்படும் ரயில் மதுரைக்கு 10:50 மணிக்கும்,
சென்னைக்கு காலை 7:55 வந்தடையும் என்றும், மறு மார்க்கமாக சென்னை சென்ட்ரலிலிருந்து 10:30 புறப்படும் ரயில் மதுரைக்கு மறுநாள் காலை 7:15 போடிக்கு காலை 9:35 சென்றடையும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 100வது பிறந்தநாளை முன்னிட்டு காட்டுமன்னார்கோவில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவிலில் கருணாநிதியின் 100வது பிறந்தநாளை முன்னிட்டு இளைஞர் அணி மற்றும் மகளிர் அணி சார்பில் மாவட்ட பொருளாளர் கதிரவன் தலைமையில் அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதையடுத்து பல்வேறு இடங்களில் கட்சி கொடி ஏற்றப்பட்டு மரக்கன்றுகள் மற்றும் தையல் மிஷின் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் ஒன்றிய செயலாளர் முத்துசாமி, ராமலிங்கம், ஒன்றிய அவைத் தலைவர் கருணாநிதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒடிஷா பாலசோரில் நடந்த ரயில் விபத்து தொடர்பாக சேலம் ரயில் நிலையத்தில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ரயில்வே கோட்டத்திலிருந்து இயக்கப்படும் ரயில்கள் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒடிஷா அருகே நடந்த ரயில் விபத்து நாட்டையே பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் 290 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும், 900 மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மீட்புப் பணிகளில் தேசிய பேரிடர் குழு ஈடுபட்டுள்ளது. ஒவ்வொரு ரயில் நிலையங்களிலும் உதவி கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சேலம் ரயில்வே கோட்டத்தின் சார்பில் சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த உதவி மையத்தில் பயணிகள் குறித்த விவரங்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நண்பர்கள் சமூக சேவை அறக்கட்டளை சார்பாக கள்ளக்குறிச்சியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் நண்பர்கள் சமூக சேவை அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் உள்ள நோயாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், மனநல பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவுகள் மற்றும் தண்ணீர் பாட்டில்களை வழங்கினர். மேலும் வாழ்வாதாரம் இழந்து வாழும் மக்களுக்கு 1000 ரூபாய் மதிப்புள்ள மளிகைப் பொருட்களும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நண்பர்கள் சமூக சேவை அறக்கட்டளை தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நண்பர்கள் சமூக சேவை அறக்கட்டளை அறங்காவலர்கள் அசோக்குமார், குமரேசன், ஸ்ரீதர், ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். நேபாளத்தில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் வெற்றி பெற்று வீடு திரும்பிய மாணவர்களுக்கு திருவொற்றியூர் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நேபாளம் மாநிலம் காட்மாண்டுவில் நடந்த சில தினங்களுக்கு முன்பு இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் ஸ்ரீலங்கா, நேபாள், பெங்கால் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை சேர்ந்த கிரேசி பள்ளி மாணவி தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். அதேபோன்று மாணவன் செழியன் 3வது பரிசாக வெண்கலப் பதக்கம் வென்றார். இதனைத் தொடர்ந்து நேபாளத்திலிருந்து திருவொற்றியூர் ரயில் நிலையத்திற்கு வந்த மாணவ மாணவிகள் மற்றும் பயிற்சியாளர் உள்ளிட்டோருக்கு ரயில் நிலையத்தில் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கஷ்டப்பட்டு தான் போனோம் இங்கிருந்து. எங்களோட அசோசியேஷன் பேர் வந்து டிஎஸ்கே ஸ்போர்ட்ஸ் சிலம்பம் அகாடமி. நாங்கள் உலக சாதனை பண்ண போகிறோம். தனியாக இண்டிவிஜுவலாக கடலில் அந்த போட் மேலே, அதாவது பலகை மேலே நாங்கள் கராட்டே சிலம்பம் ரெண்டும் ஒன்றா பண்ண போகிறோம். அதை நாங்கள் கூடிய சீக்கிரம் நடத்திடுவோம். என் பேர் செழியன். நான் சென்னையிலேருந்து வரேன். சென்னையிலேருந்து வில்லேஜ் ஸ்ட்ரீட்லேருந்து வரேன். நாங்கள் வந்து நேபாள் போயிருந்தோம். அங்கே வந்து மேட்ச் டஃப்பாக இருந்துச்சு. நேபாள் மேட்ச், இன்டர்நேஷ்னல் மேட்ச் போயிருந்தோம். அங்கே மேட்ச் டஃப்பாக இருந்துச்சு. அதனால் நான் ஃபைட்டில் மட்டும்தான் ஜெயித்தேன். ஆனால் நான் ஜெயிச்சிட்டேன். நான் வந்து பிரான்ஸ் 3rd ப்ரைஸ் வந்தேன். பிரான்ஸு. நாங்கள் உலக சாதனை பண்ண போகிறோம். உலக சாதனை பண்ண போகிறோம். அதாவது கடலில் பலகை மேலே நின்று சிலம்பம், கராட்டே அது ரெண்டுத்தையும் பண்ண போகிறோம். ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், வெஸ்ட் பெங்கால் அப்புறம் சில நாடு பங்கு பெற்றாங்க. வணக்கம். எங்கள் அசோசியேஷன் வந்து டிஎஸ்கே சக்ஸஸ் ஸ்போர்ட்ஸ் கராத்தே சிலம்பம் அகாடமி. இந்த சார்பு, இந்த எங்கள் அகாடமி சார்பாக நாங்கள் வந்து இங்கேருந்து நேபாளுக்கு காட்மாண்டு, நேபாளில் நேபாள நாட்டரசன் கோட்டையில் கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழாவை முன்னிட்டு வெள்ளி ரத பவனி விமரிசையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் பிரசித்தி பெற்ற கண்ணுடைய நாயகி அம்மன் கோவில் வைகாசி விசாக பெருவிழாவை முன்னிட்டு வெள்ளிரத திருவீதி உலா விமரிசையாக நடைபெற்றது. கடந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் அம்மன் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 8ஆம் திருநாள் வெள்ளிரத திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கண்ணுடைய நாயகி அம்மன் சர்வ அலங்காரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி ரதத்தில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்களுடன் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
வெள்ளிரதத்தில் பவனி வந்த கண்ணுடைய நாயகி அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் தங்கள் பகுதிகளில் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர். செம்பரம்பாக்கம் ஏரியில் செத்து மிதக்கும் மீன்களால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் முக்கியமானதாக உள்ள 6,303 ஏக்கர் பரப்பளவு கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரி 3,645 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்டது. பருவமழை காலத்தின் போது உபரி நீர் திறந்துவிடப்பட்டாலும் ஏரியின் நீர்மட்டம் தொடர்ந்து தக்க வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்றைய நிலவரப்படி நீர்மட்ட உயரம் 18.73 அடியாகவும் கொள்ளளவு 2,300 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆங்காங்கே மீன்கள் செத்து மிதந்த நிலையில் ஏரி தண்ணீரில் ஒரு சில பகுதிகள் நுரை கலந்த நிலையில் காணப்பட்டது. ஏரியில் நீர் ரசாயன கழிவுகள் ஏதாவது கலந்ததால் மீன்கள் செத்து மிதந்ததா அல்லது வெயிலின் தாக்கம் காரணமாக மீன்கள் செத்து மிதந்ததா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் செத்து மிதக்கும் மீன்களை அகற்றி ஏரியை சுத்தப்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேவக்கோட்டையில் உள்ள ரங்கநாத பெருமாள் கோவிலில் நம்மாழ்வார் குரு பூஜை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோவிலில் அமைந்துள்ளது. இந்நிலையில் இந்த கோவிலில் நம்மாழ்வார் குரு பூஜை முன்னிட்டு ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள், மகாலட்சுமி மற்றும் நம்மாழ்வாருக்கு திருமஞ்சனம் விமரிசையாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அலங்கார மண்டபத்தில் ரங்கநாத பெருமாள் மற்றும் நம்மாழ்வாருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் காஞ்சி மகா பெரியவர் ஜெயந்தியை முன்னிட்டு மகா பெரியவர் சிலைக்கு சிறப்பு பூஜையும் செய்யப்பட்டது. பின்னர் கோவில் உட்பிரகாரத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெற்றதைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்டு அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் அருகே ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை திருடி கள்ளச்சந்தையில் விற்பனை செய்த வழக்கில் 17 சிறுவன் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமாக 17 சிறுவன் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்துள்ளான். இந்நிலையில் சிறுவனை நிறுத்தி விசாரணையை மேற்கொண்டதில் இருசக்கர வாகனங்களை திருடி கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யும் கும்பலை சேர்ந்தவன் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சிறுவன் அளித்த தகவலின் பேரில் பண்ருட்டியைச் சேர்ந்த அன்பு என்பவனை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். மேற்கொண்டு நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. சிறுவனை தன்னுடன் சேர்த்து கொண்டு இருசக்கர வாகனங்களை திருடி விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி ஆகிய பகுதிகளில் விற்பனை செய்ததும் அதில் வரும் பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்து வந்ததும் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இந்த திருட்டுத் தொழிலில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. பின்னர் அவர்களிடமிருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 14 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் பொன்னேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அன்பு என்பவனை சென்னை புழல் நடுவன் சிறையில் அடைத்தனர். மேலும் மற்றொரு நபர் சிறுவன் என்பதால் அவனை சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். அரியலூரில் மின்சார வாகன விழிப்புணர்வு வாகனத்தின் செயல்பாட்டினை மின்வாரிய செயற்பொறியாளர் ஐயனார் தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்ட மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் சார்பில் மின்சார வாகன விழிப்புணர்வு வாகனத்தின் செயல்பாட்டினை மின்வாரிய செயற்பொறியாளர் ஐயனார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களால் இயக்கப்படும் வாகனத்திற்கு பதிலாக மின்சார வாகனத்தினை பயன்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் ஒளி மாசுபாட்டை குறைக்க முடியும் உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் மின்சார வாகனத்தினால் ஏற்படும் பயன்கள் மற்றும் அதற்கான அரசின் மானிய திட்டங்கள் குறித்து துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களிடம் வழங்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு வாகனமானது மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மின்சார வாகனத்தின் பயன்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. பொள்ளாச்சியிலிருந்து முக்கிய பகுதிகளுக்கு ரயில்கள் இயக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சியில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் வசித்து வருகின்றனர். இவர்கள் கோவையிலிருந்து இயக்கப்படும் ரயில்கள் மூலம் தங்களது பகுதிகளுக்கு பயணம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் பொள்ளாச்சியிலிருந்து கூடுதல் ரயில்கள் இயக்க வேண்டும் என்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஏற்கனவே இயக்கப்பட்ட ரயில்களை மீண்டும் இயக்க வேண்டும் என்றும் குடித்தண்ணீர் உட்பட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர். Yeah.
இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் துளிகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.